வணக்கங்களே, கடவுளூர் டிவினே இருக்க லக்ஷ்மி நான் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன், 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்கிறது தான், எப்போதுமே லக்னத்துக்கு பார்க்கும்போது ராசி பலன் பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுப்போமே, நம்ம விருச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் இதில் சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து குரு ராகு ரெண்டுமே வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வந்து பக்கத்து பக்கத்தில் ஒரு நியரஸ்ட் டிகிரியில் போயிட்டுருக்கு ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து யாராருக்கெல்லாம் பாதிப்பை தரும் அப்படின்னும்போது, பாதிப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், பாதிப்புன்னும்போது யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம், ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் புரட்டாதி. ஸோ இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். என்னென்னா அதீதமான கோபங்கள், அதீதமான பேராசைகள், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வந்து பக்காவாக இருந்துக்கணும், கொஞ்சம் வந்து அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைங்க, ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு குழந்தை பிறக்குமானா இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குரு ராகுன்றது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப அட்டகாசமாக ஒர்க் பண்ணும். அதனால் வந்து அது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுக்குன்றதை வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த டைமில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது, இது பெரிய ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு திசை புத்தி அந்தனாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது, உங்களது ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிற நான்கில், அதுவும் கடகத்தில் நீச்சம், நீச்சங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நீச்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஸ்க்ராச்சஸ் மீன்ஸ் நமக்கு வந்து நிறைய மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இது வந்து ரொம்ப எல்லோருக்குமே நடக்குமானா, எல்லோருக்குமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா செவ்வாய் நீச்சணும் போது அந்த செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பாதிப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே உங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ ஒரு செவ்வாய் ஸ்டாரில் போகும்போது ஒரு ஸ்க்ராச்சஸ் கொடுத்துரும், மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால் வந்து ஒன்றும் பெருசாக வந்து வரி பண்ணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இதில் வந்து யார் மேஜராக பாதிக்கும் வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடந்து அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வாசல் சொத்துக்கள் வண்டி வாகனங்களாக சின்ன அவமானங்களோ சின்ன ஒரு மன இதில் வந்து ஒரு சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான, தாயாரினால் ஒரு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு, தாயாரினால் ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்தாங்க அது அம்மாவனால் வந்து அவமானம் வருவாங்க, நிறைய அம்மாவனால் நிறைய பேர் வந்து அவமானங்களாக சந்திச்சிருக்காங்க, இல்லை உயிரினம் தானேங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு 1, 8, 4 ஒரு இதில் போகும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வண்டி வாகனம் ஓட்டும்போது எவனாச்சும் தப்பு பண்ணால் கூட நீங்கள் இதுவும் அசிங்கமாக திட்டிடாதீங்க, அவன் வந்து நேராக வந்து உங்களை போக்கு போக்குன்ற ரெண்டு அப்போ அப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது வந்து. மேஜராக செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம கம்முன்னு போகிறது தான் நல்லது. ஏன்னா வந்து உசுப்பி திட்டே இருப்பாங்க, ஏன்னா நீங்கள் சைலண்டாக போனால் கூட அங்கே போகிற மாதிரி இருந்தோம் ஏதாவது சொல்லிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இதுதான் ரொம்ப மேஜர் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து 3 கிரகங்கள் இருக்குங்க. ஸோ ராகு, சூரியன் மற்றும் புதன். ஸோ புதன் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, 3வது அதிபதி ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, ஒரு வேலையில் மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாம் ரொம்ப சிறப்பாக அமையும், அது ஒரு பெரிய ப்ளஸ். அதே நேரத்தில் குரு ராகு, ஸோ குருவும் ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே டிகிரியில் பயணப்படுற ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது, குழந்தை இல்லாதவர்கள் முதலே சொன்ன மாதிரி குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதே நேரத்தில் வந்து 9 மற்றும் 12வது அதிபதி குரு ராகில் போகும்போது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது குரு ராகுடைய காம்பினேஷனோடைய பெரிய ப்ளஸ்ங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஜாதகர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து அப்பா கிட்டே பேசும்போதோ பழகும்போதோ ரொம்ப அப்பா உறவுகள், சித்தப்பா பெரியப்பா யாராக வேணால் இருக்கட்டுங்க, அப்பா சார்ந்த அப்பா உறவு சார்ந்த ஆட்கள்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா இந்த பங்காளி உறவுகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் வந்து ஏன்னா
ஏதாச்சும் ஒன்று பேச போக ஏதாச்சும் வெடிக்கும். சில ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, கோழி சண்டையில் ஊர் பிரிஞ்சிச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக நடக்கும், ரொம்ப பெருசாகிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அது வந்து யாரை ரொம்ப மேஜராக பாதிக்கும், அது ரொம்ப மீனில் எல்லாருக்குமே நடக்கணும். ஒரு 80 லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு ராசி, ஒரு ராசியில் எல்லாருக்குமே நடக்கணும், எல்லாருக்குமே நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. யாருக்கு நடக்கணும், மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கும். மேஜராக வந்து குரு திசை புத்தி அந்தரம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ மற்றவங்களுக்குலாம் வந்து ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது, ரொம்ப ஒன்றும் பெருசாக வந்து ஒரி பண்ணி வரும். அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் போயிடும், இவங்களுக்கு கொஞ்சம் வச்சு செய்யும், அவ்வளோதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் அதிபதி. ஸோ ரெண்டாம் அதிபதி சுக்கரன், ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது, இரண்டு அதிபதி மூன்றில் இருக்கும்போது கலகங்கள் இருக்கும்போது நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம மொபைலில் வந்து ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு போட்டு கொடுக்குறது தான். ஓகேங்களா, ஒருத்தனை ஒருத்தர் போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதுக்கப்புறம் நான்கில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் நான்கில் இருக்கும்போது வீடு சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து இரண்டில் இருக்குது. ஸோ ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து இரண்டில் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஒரு வருமானத்துக்கு போகிறது, குழந்தைகளால் ஒரு நல்ல லாபங்கள், பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான பூர்வீகத்தின் சம்பந்தமாக இருக்கிற விஷயங்கள், பூர்வீக வழிபாடு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செய்தி வரும். வீட்டில் ஒரு புது மெம்பர் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருவதற்கான வாய்ப்பு. அது வந்து உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் குழந்தையாக இருக்கலாம், பேரம் பேத்தி எதுவானா இருக்கலாம். ஸோ அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த கலகங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, கடன் கேட்டிங்கன்னா உடனே சாங்ஷனாக வீட்டுக்கே வந்து அன்னை வச்சுக்கணுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி எல்லாமே அதெல்லாம் ரொம்ப சூப்பராக உங்களது முயற்சிகள் நல்லாயிருக்கும். ஸோ எங்கனாச்சும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க வேலையில் வந்து ஒரு மாற்றம், ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறதோ இல்லை இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் சில பேருக்கும், சிறு தூர பிரயாணங்கள் வேலை விஷயமாக போயிட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஏழாம் அதிபதினு சுக்கரன் வந்து மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் காமம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 3-7-11 காம திரிகோணம்ங்கிற ஒரு விஷயமாக இருக்கிறனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறோம். ஏன்னா அது வந்து மூன்றாம் இடத்துலேயே சுக்கரன் இருக்குது, ரெண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கிறதும், அதுவும் ஏழாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் லீடு வரும். ஸோ இது ஆண் பெண் ரெண்டு பேருமே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உணர்வு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல், உஷார். ஓகேங்களா. ஏன்னா ஏதோ ஒரு சபலத்தில் தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ அதோட வந்து அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. என்ன சார் இவ்வளோ ஓப்பனாக பேசுறது, இருக்கிறத சொல்லிடுவோம், என்ன இருக்குது, ஃபீலிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். மனிதன் நாய் நாரி குரங்கு எல்லாத்துக்குமே அதில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி. ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அம்மா சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. சும்மா போனாலும் அம்மா கேவலமாக திட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடத்துக்க. ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு ராகு சம்மந்தப்படுறதுனால அப்பா கிட்ட போகும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக போங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது யார் நடக்கணும்போது மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை அள்ளித்தருங்க. பத்தாம் அதிபதி சனி வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிற ரொம்ப சிறப்பான பலன்களை அள்ளித்தருங்க. ஸோ மற்றபடி வந்து நீ என்ன பண்ணலாங்க அப்படின்னும்போது பிரார்த்தனை, என்னை பொறுத்தவரை எப்போதுமே சொல்கிறது தான், பிரார்த்தனை பண்ணுங்கள். இறைவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் யாராக வேணால் பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், தெய்வத்தை அப்பாவை பார்க்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக பார்க்கலாம், என்ன உறவு முறையில் வேணால் வச்சுக்கோங்க. நானும் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பேன், என் மச்சி எப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு தெய்வத்தையே பார்க்குறது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக ரொம்ப நான் வந்து பிடிச்சி தான் போகணும், வாய்ப்பை பிடிச்சி தான் சாமி, அப்படிலாம் கிடையாது. போகிற நேரத்தில் நான் பாட்டு சாமி கும்பிட்டு போயிட்டே இருப்பேன் நான். அது மட்டும் இல்லாமல் இறைவனை நினையாத நாள் இல்லைங்கிற கதையில் தான் நம்ம கதையெல்லாம் ஓடிட்டுருக்கு. இறைவன் இல்லைன்னா நம்மலாம் வந்து இந்த அளவுக்கு வந்திருப்போமான்றதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதனால் வந்து எனது அனுபவங்களை தான் உங்களுக்கு சொல்ல. ஸோ இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 நிமிஷமாச்சும் உங்களது பிடிச்ச தெய்வம் எதுவோ அதை சாண்டிங் பண்ணுங்கள். மனசுக்குள்ளே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்க. டிப் ஆஃப் த வீக் பாருங்கள். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்னென்னா ஜென்ரலாக வந்து யார் எந்த ராசி அதிபதி எந்த இருக்கணும், எந்த 12 ராசிக்காரங்க யாராக வேணால் இருங்க. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து
நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன வேணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தவறான திசையோ ஒரு டென்ஷனான திசையோ இருந்தாலும் உங்களை வந்து அப்படி அலேக்காக வந்து தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. என்னை பொறுத்தவரை நம்பர் ஒன் பிரார்த்தனை, இது வந்து அடிக்கடி சொல்வேன். ஸோ டெய்லி வந்து 15 நிமிடங்கள் வந்து உங்களது பிரார்த்தனை பண்ணிக்க ரொம்ப அவசியம். அது உங்கள் ஜாதக ரீதியாக ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானெட்டை வந்து அது ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளானெட்டை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலில் போகிறது ரொம்ப உறுதியாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ரெண்டாவது வந்து கர்ணநாதன். கர்ணநாதங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அந்த கர்ணநாதன்கிற ஒரு தெய்வத்தை வந்து அந்த மந்திரங்களையோ அந்த தெய்வத்தையோ வழிபாடு பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு கவசம் மாதிரி செயல்படுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அதுவும் பண்ணணுங்க. ஸோ இது இரண்டாவது. அதுக்கும் நட்சத்திராதிபதி. நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ அந்த வந்து நட்சத்திராதிபதிக்கான உரிய தெய்வங்களை வழிபடும்போது நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி திதி. ஸோ நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்களோ அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபடுது. அந்த திதி வரும்பொழுது அந்த 15 நாளைக்கு வரட்டி உங்கள் திதி நீங்கள் பிறந்த திதி வரும்போது அன்றைக்கி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஏற்றமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி கிழமை. நீங்கள் என்ன கிழமையில் போனீங்களோ அந்த கிழமைக்கு வந்து அந்த சாமியை கும்பிட்டுவாங்க. ஸோ சரிங்களா, இந்த 5 விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக எழுதி வச்சு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இரக்கமே வராதுங்க விச்சலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லீட்டில் தான் போகும். என்ன தான் தவறான திசை புத்தி அந்தரங்கள் எது வந்தாலும் உங்களை அழகாக இறைவன் காப்பாற்றி கொண்டு போவாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த 5 விஷயம் நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே இதுக்கு ஜோசியம் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த 5 விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிடுறேங்க. எனக்கு எந்த விதமும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவன் கொடுப்பார். நீங்கள் அடுத்த லெவல் போகிறது வந்து உறுதினு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.